நீங்கெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாது சிஸ்டர். பசங்க தான் சொன்னானுங்க, நீங்கள் தான் அவனுக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்களாம், நீங்கள் தான் அவனை இந்தளவுக்கு ஆளாக்கி விட்டீங்களாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சதுலாம் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறது, ஜாதி ஓட்டை வாங்குறது, கள்ள ஓட்டை தடுக்கிறது, இதுதான் எங்கள் அரசியல். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஃபேஸ்புக்கில் வீடியோன்னு போட்டு ஒரு குடிகாரன் அடித்தா 10% ஓட்டு போயிருச்சுங்கிறீங்க. நான் ஆம்பளை இல்லை பொம்பளைன்னு சொல்கிறான், அதை ஒரு கூட்டம் நம்புது. 30 வருஷமாக நான் கட்டிக்காத்த பேரை 30 செகண்ட் வீடியோவில் காலி பண்ணிட்டீங்க. மக்கள்கிட்ட மட்டுமே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்த எங்களை முதல் முறையாக ஒரு கம்பெனிக்கிட்ட ஓட்டு கேட்க வச்சிட்டீங்க. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அவளுக்கு வேலை செஞ்சுட்டு எங்கள் அண்ணனுக்கு எப்படி வேலை செய்வீங்க? டேய் சுமார், அண்ணா சாரி சிஸ்டர். பரவாயில்ல சார், கார்ப்பரேட் யார் காசு கொடுத்தாலும் வேலை பார்ப்போம். கான்ட்ராக்ட் படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. இத படிக்கிறதுல தேர்தலே முடிஞ்சு போயிருமே, நீங்க வேலைய ஆரம்பிங்க. இப்ப சொல்லுங்க சிஸ்டர், நான் என்ன பண்ணனும்? எல்கேஜி ஓட பலம் போட் ஓபன். ஒரு சிஎம் சப்போர்ட் பண்ற கேண்டிடேட்டா இருக்கிறது அவனோட அட்வான்டேஜ். சோ அவரை பதவியில இருந்து தூக்கணும். அதுக்கான வேலைகள் ஃபுல்லா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எலெக்ஷன் முடியட்டும், அவனை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆனா என்ன யூஸ்? சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரெஸ்ட் ஆகணும். அது எப்படி சிஸ்டர், நினைச்சோன்னு பண்ண முடியுமா? டெல்லியில சப்போர்ட் கேளுங்க, நீங்க ஜெயிச்சீங்கன்னா வரப்போற ஆட்சி அவங்க ஆட்சியா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அவங்க நிழலா இருப்பேன்னு சொல்லுங்க, இமீடியட்டா ஓகே சொல்லிடுவாங்க. சிஸ்டர் இப்போ இதை சொல்லி சரண்டர் ஆயிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ராமராஜ பாண்டியன் டெல்லியும் ராசி ஆயிட்டாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க, கவர்னர் போன்ல பேசினாரு, எல்லாரும் கையெழுத்து போடுங்க. எதுக்கு தலைவர? நான் உள்ள போனா எல்லாரும் அவன் பக்கம் போயிடக்கூடாது இல்ல, ஒரு சேஃப்டிக்காக தான். யோ, உங்க பணமும் பதவியும் போகாம நான் பாத்துக்கிறேன், கையெழுத்து போடுங்கட்டும். போடுற சரிங்க தலைவர். சிஸ்டர் சூப்பர், டெல்லியில நம்ம விசுவாசமா இருப்போம் சொன்னதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஊழல் கேஸ்ல அவனை தேர்தலுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்றதா ஆளுநர் மாளிகையில பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசிட்டு இருக்காங்க? கவர்னர் போஜப்பன் ஆடி போயிட்டானா என்ன? ஒண்ணு எல்லாத்தையும் ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு இருக்கானா? அது பரவாயில்ல சார், நம்ம கம்பெனிக்கு ஏலகிரியில ரிசார்ட் இருக்கு. இவங்களுக்கு ஏலகிரி எதுக்கு, கும்முடி பூண்டியே போதும். அடுத்து என்ன சிஸ்டர்? அவனோட பலவீனம் அவன் அப்பா. முப்பது வருடங்களாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கடந்த சில வாரங்களாக என்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதை விட என்னை விட அரசியலில் மூத்த மனிதர் எனது நண்பர் அண்ணன் அழகு மையப்பன் அவர்கள் உலகிற்கு உண்மையை உரக்க சொல்ல வருகிறார். தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்றான் வான்புகள் வள்ளுவன். ஆனா எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கே, ஐயோ ஐயோ, உடம்பு முழுக்க போய் ரஷம். எதிர்த்து நிற்பது என் மகன் என்றும் பாராமல் நான் இங்கு நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்மை நேர்மை. 30 வருடங்களாக மதுவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற உத்தமர் ஒரு குடிகாரனை அடித்தார் என்றால் அதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குடிகாரன் கலாட்டம் பண்ண சும்மா விடுவோமா? நம்மை போன்ற சாமானியர்களுக்கு தான் வீடு, ஆனால் ராமராஜ பாண்டியன் போன்றவர்களுக்கு நாடுதான் வீடு. அதை நீ சந்தேகித்தால் நாட்டை விட்டு ஓடு. தமிழ் தாய் வாழ்த்து பாடாததால் இவர் தமிழரே இல்லையாம். பாட்டு பாடுவதற்கு இவர் என்ன சூப்பர் சிங்கரா? சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு இன்றைக்கு சந்திக்கும் பிரச்சனையில் இவரை போன்ற ஒரு தலைவர் தான் வேண்டுமே தவிர பேடி கிடையாது. இதை மீறி ராமராஜ பாண்டியன் தவறு செய்தார் என்று நினைத்தீர்கள் என்றால் இப்போதே உங்கள் எல்லார் முன்னிலையில மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன். கேட்க சொல்லட்டுமா? ஒரு தந்தையாக தோற்று நான் தமிழனாய் ஜெயிக்க உண்மையின் பக்கம் வந்து நிற்கிறேன். உண்மையின் சின்னம் குடை சின்னம் ராமராஜ பாண்டியனுக்கு வாக்களித்து தமிழகத்தை காப்பி. கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டாலே அவள், அது பரவாயில்ல. பெத்த அப்ப
சின்ன வயசுலேருந்து எனக்கு உன் மேலே பயங்கர கோபம். பழைக்க தெரியாத மனுஷன், பேரும் இல்லை, பணமும் சம்பாதிச்சுக்கல, எனக்கு எதுவும் பண்ணல. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெருசாக ஒன்று பண்ணிட்டல்லப்பா இன்னைக்கு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்காதாப்பா? உன் கூட சண்டை போட்டு இருந்தாலும் நான் எப்போவுமே உன்னை அப்பாவை தான்ப்பா பார்த்தேன். ஆனால் இந்த அரசியலில் அப்பா பையன்லாம் இல்லைன்னு காமிச்சிட்டேன். நீ தோத்ததோடு இல்லாமல் என்னையும் தோக்கடிச்சிட்டியப்பா. லைலா கருத்து கணிப்பு வந்திருக்கு சிஸ்டர். மூணு வாரத்துக்கு அப்புறம் மறுபடி நம்ம தான் லீடிங்கில் வந்திருக்கோம். அடுத்த சிஎம் நான் தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாது. ரெண்டு நாளில் என்ன வேணால் மாறலாம். அவன் அப்பாவை போடணும். பலே ஆளு சிஸ்டர் நீங்கள். தனக்கு எதிராக பேசின அப்பாவை அவனே போட்டாங்கிற பழி அவன் மேலே விழுகணும். அதானே? நல்ல வேலை நீங்கள்லாம் நேரடி அரசியலுக்கு வரல, வந்திருந்தீங்க. எங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பீங்க சார். அந்த ஆளுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். நல்லதெல்லாம் நாம் பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளிலேருந்து வரணும். நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆறு பேர் இருக்காங்கப்பா.